ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் இப்போ சொல்ல ஒரு சோகமான விஷயம் என்னென்னா ஆள் கானா பாலா வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அவருடைய கானா பாட்டால் நம்மளை வந்துட்டு சூப்பராக வந்து குதகளைப்படுத்தினார் அதுக்கப்புறம் அவருடைய கேம் வந்து கொஞ்சம் கேள்விக்குரியாக தான் இருக்குது இந்த பக்கம் ஒரு குத்து அந்த பக்கம் ஒரு குத்து அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு குறிப்பாக மாயா அந்த டீமுக்கெலாம் வந்துட்டு சிங் சங் போகிற வேலைகளை தான் செஞ்சுட்ருக்காரு இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு டாஸ்க் கொடுத்தார் என்ன டாஸ்க்னா இந்த வீட்டில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டாக நீங்கள் எதை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட்டு எல்லாருமே தனித்தனியாக அவங்களோட விஷயங்களை சொன்னாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா இந்த மேடை நான் கிஃப்டாக பார்க்குறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம கானா பாலம் வந்துட்டு ஆரம்பித்தார் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் டீமுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ரெண்டு அண்ணன் நாலு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஏழு பேர் இப்போ பிரிஞ்சு போயிருக்கோம் பிரிஞ்சு போன உறவோடு நான் ஒத்துமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னை வந்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்டாங்க என்னோடய அம்மா ஆனால் எங்கள் அப்பா பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கும் கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் கண்டிப்பாக வந்துட்டு அதை பார்த்துட்டு அழுது நினைக்கிறேன் ஏன்னா அவர் அழமாட்டார்னு தான் நான் நினச்சேன் டப்புன்னு எமோஷனலானது எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி எனக்கும் வந்து அழுகிற மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா அப்பா சனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க நான் உங்களை அப்பாவை நினச்சிட்டேன் சொல்லிவிட்டு அப்படியே பயங்கரமாக கதறி அழுகுறாரு கண்ணீர் தார தார தாரையாக கொட்டிக்கிறது ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு அப்புறம் கமல்வம் சார் என்ன சொல்கிறார்ன்னா அவருக்குமே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு உறவுகளை தேடி சம்பாதிச்சிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து அழுகிறார்னு நினைக்கிறேன் அதனால் தேம்பி தேம்பி எழுதுறாரு சொல்லிட்டு அவர் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கை பற்றி சொல்லிவிட்டு அப்படி கிளம்பிட்டார் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணதே நம்மளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு நீங்களும் பார்த்து கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நினைச்சிங்களா நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை மற்றவங்களாம் வந்து நல்லா எமோஷனலாக வீக்காக இருக்கிறவங்களே நல்லா ஸ்ட்ராங்காக பேசிட்டாங்க இவர் பேச மாட்டேன் இவர் நார்மலாக தான் பேசுவார் நினச்சா டப்புன்னு எழுதுகிட்டாரு ஒரு சில பேருக்கு இது ஒரு மேபி ஒரு நாடமா கூட தெரிஞ்சிருக்கான் பட் எனக்கு அப்படி தெரியல உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள் வா நண்பர்களை